ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்களை கைது செய்தமையை கண்டித்து கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை மற்றும் தலங்கம பகுதியில் இம்மாதம் முதல் வாரத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக கூறி சமூக செயற்பாட்டாளரான ரெட்டா எனப்படும் ரத்திந்து சேனாரத்ன, அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் சம்மேளனத்தின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 9 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இதில் 7 பேர் நேற்று மருதாணி போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணிகள் ஊடாக சரணடைந்தனர். பின்னர் அவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர்களை கைது செய்தமையை கண்டித்து கொழும்பில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தின் முன்னால் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. அராஜக தீவிரவாதம் நிறுத்தப்பட வேண்டும். அப்பாவி மக்கள் எதற்காக கைது செய்யப்படுகிறார்கள் என்று தெரியாமலேயே கைது செய்யப்படுகிறார்கள். எந்த போலீஸ் நிலையத்தில் இருந்து எந்த தவறு செய்தமைக்கு கைது செய்யப்படுகிறோம் என்று தெரியாமலே பலர் கைது செய்யப்படுகின்றனர். மே மாதம் 9 தேதி காலிமுக திடலில் போராட்டக் கழகத்தில் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் வெளியே சுற்றித் திரியும் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த அநீதிகளுக்கு எதிராகவே இந்த அமைதியான போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. மே லங்காவை இன்னும் அஹிம்சக மினிசுண்ட මේ සිද්ධවන ප්‍රහාරයන් ඒ වගේම තමයි අත්අඩංගුවට ගැනීම අනීතික පහර දීම ආදියට විරුද්ධව සාධාරණ සාමකාමී විරෝධතාවයක් මෙතන පැවැත්වෙන්නේ ශ්‍රී ලංකාවේ මිනිසුන්ගේ භාෂණයේ නිදහස ප්‍රකාශනයේ නිදහස ප්‍රජාතන්ත්‍රවාදයේ වලදමලා இலங்கை மக்களின் கருத்து சுதந்திரத்தை இல்லாம செய்து ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து இந்த நாட்டு அரசியல்வாதிகள் அரச நிர்வாகத்தை சீர்குலைத்துள்ளனர். இந்த நாட்டு மக்களை எரிபொருள் வரிசைகளில் நிற்க வைத்த, வீதிகளில் போராட்டங்களில் ஈடுபட வழிவகுத்த அரசியல்வாதிகள் தற்போது நாட்டு மக்களின் குரல்களை ஒடுக்க முயற்சிக்கின்றனர். இந்த நாட்டின் பாதுகாப்பு பிரிவு அரசாங்கத்தின் பங்காளர்கள் அல்ல, மாறாக அரச நிர்வாக பங்காளர்களாக மக்களுக்காகவே அவை செயற்பட வேண்டும். இதன் போது ஆர்ப்பாட்டக்காரர்களால் மகஜர் ஒன்றும் ஐக்கிய நாடுகள் அலுவலக அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது. This petition is handed over to the resident coordinator of the United Nations of Sri Lanka. Thank you for coming. Thank you very much. Thank you very much.